இப்போ ஒரு இடத்துக்கு வருவோம். அப்படின்னா இந்த தமிழருங்கிறது யாரு? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இவ்வளோ நேரம் டிராவல் பண்ணியிருக்கோம், இந்த தமிழருங்கிறதுக்கான விடை அங்கங்கே தெரிகிற மாதிரி இல்லை. தமிழை சொல்லி அரசியல் நடத்தியவர்களும் தமிழர் யார் என்று சொல்லவில்லை. அப்படி என்றால் தமிழர் யார் என்று சொல்லுவது? இதில் ஒரு இடத்துல தொல்காப்பியனை கொஞ்சம் நம் பிடிக்க வேண்டியிருக்கு. தொல்காப்பியன் வந்து வடமொழியில் பாணினி வியாகரணம் பண்ணுவதற்கு முன்பாகவே தமிழுக்கு இலக்கணம் தந்தவன் தொல்காப்பியன். அந்த தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் சொல்லுகிற போது இந்தந்த நிலத்துக்கு உரிய தெய்வம் இது இது என்று சொல்லுகிறான். குறிஞ்சிக்கு முருகனை சொல்லுகிறான், மருதத்துக்கு இந்திரனை சொல்லுகிறான், நெய்தலுக்கு வருணனை சொல்லுகிறார், முல்லைக்கு திருமாலை சொல்லுகிறார். இப்போ என்ன அப்படின்னா இவ்வளவு தெய்வங்களும் இருக்கு. இப்போ திடீர்னு புது கண்டுபிடிப்பு, இந்த தொல்காப்பியனுக்கு மேலே நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் இந்த காலத்தில் இருக்காங்க. முருகன் தமிழ் கடவுள், மற்றவர்கள் ஆரிய கடவுள். நான் கேட்குறேன், தமிழுக்கே இலக்கணம் தந்தவர், இது அத்தனையும் தமிழ் கடவுள் என்பதாகவே எழுதி வைத்து சென்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்திரன், இந்த இந்திரன் தான் ஞாபகத்துக்கு வருது. இந்திரனின் வழிவந்ததாக தன்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மை நம்புகிற ஒரு மிகப்பெரிய சமுதாயம் 40 ஆண்டு காலமாக போராடி இப்போது இந்திரனின் பெயரை தன்னுடைய ஜாதிக்கு பின்னால் போட வேண்டும் என்று கேட்டு அதுவும் நாடாளுமன்றத்தால் ஒப்புதல் செய்யப்பட்டு அதனை பிரதமர் மோடியும் அறிவித்து சென்றிருக்கிறார். அவருடைய பெயர் தேவேந்திரகுலம், தேவேந்திரகுல வேளாளர். நான் கேட்குறேன், இப்போ இந்திரன் வந்து தமிழ் கடவுளே இல்லை அப்படின்னா, இந்திரன் வந்து ஆரிய கடவுள்னா, இங்கேயே காலந்தாலமாக இருந்து வந்த இந்த சமூகம் நாங்கள் இந்திரனின் வழிவந்தவர்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அப்படின்னா இந்த சமூகத்தை ஆரியர்கள் என்று சொல்லுகிற துணிவு யாருக்காவது உண்டா? அப்படி சொன்னால் அவ்வளவுதான், எலெக்ஷன்ல வேற விதமாயிரும். காலகாலமாக இருந்து வந்திருக்கக்கூடிய சமூகம் இன்னைக்கல்ல நேரத்துக்கில் என்னன்னா, இதுல ஒரு முக்கியம், அவர்கள் வந்து மருத நிலத்தோடு இருந்தால், அது மட்டும் நிறைய ரிசர்ச் ஒர்க்கெல்லாம் இருக்கு அந்த தேவேந்திரகுல வேளாளர் பற்றி, மல்லர்கள் பற்றியும் அதெல்லாம் நிறைய ரிசர்ச் இருக்கு. அதில் வந்து அவர்கள் மருத நிலத்திலேருந்து வருகிறார்கள். இந்த மருத நிலம்ங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், சோஷியல் இன்ஸ்டிடியூஷனில் ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த ஃபேமிலி அப்படிங்கிறதே மருத நிலத்தில் தான் தோன்றுகிறது. எங்கே வயல் இருந்ததோ, எங்கே உழுது சம்பாதிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருந்ததோ, அந்த சமவெளி பகுதியில் ஃபேமிலிங்கிறது உருவாகுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 7 உட்பிரிவுகளை உள்ளடக்கி தேவேந்திரகுல வேளாளன்னு சொன்னாங்கல்ல, அதில் ஒரு உட்பிரிவுக்கு என்ன பேருன்னு தெரியுமா? குடும்பம் என்பதை அடிப்படையாக கொண்ட குடும்பன் என்கிற பெயர். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை நீங்கள் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா, மருத நிலத்தில் வாழ்ந்த இந்த சமூகத்தினிடமிருந்து தான் குடும்பம் என்கிற அந்த சோஷியல் இன்ஸ்டிடியூஷனே ஸ்டார்ட் ஆகுது. இது பண்ண ரிசர்ச் ஒர்க் இருக்குங்க. இவர்கள் இந்திரனை தன்னுடைய தெய்வமாக கருதுகிறார்கள், அவன் வழிவந்தவர்கள் என்ற. ஆனால் இந்திரனை மற்றவர்கள் ஆரிய தெய்வம் என்று அள்ளி விட்டு கொண்டிருக்கிறார்கள்.